உங்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் பருகுங்கள் பிராணசக்தி. கான்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கேர், தி ட்ரெஷர் ஆஃப் சித்தா. வணக்கம் சினி உலகம் வியூவர்ஸ். நடா கையில கப்போட உட்காந்துருக்கிறேன்னா, பிக் பாஸ் சீசன் போருக்கான ப்ரோமோவே விட்டுட்டாங்களே அப்படின்ற ஒரு ஹாப்பி தான். சரி, வேலை ஆரம்பிக்கலாமா? என்ன வேலை? தலைவர் வேற லெவலில் இருந்தார். அந்த காஸ்ட்யூம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து போட்டு ஒரு ஃபோட்டோ ஷூட் மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க. அப்போயே நம்ம பசங்க வந்து ப்ரிடிக் பண்ணாங்க, இது பிக் பாஸ்க்கான ஷூட்டாக தான் இருக்கும்னு. பட் இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு பிக் பாஸ்லேருந்து, விஜய் டிவியிலேருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. பிக் அனௌன்ஸ்மெண்ட் அட் 8 PM. அதை பார்த்தோன்னே எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, பாஸ் பாஸ் பிக் பாஸ் தானே எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு செம குசியில் இருந்தாங்க. ஸோ ப்ரோமோவே வந்து ஒரு வேற லெவலில் இருந்தது. தலைவர் வந்து உட்காந்துட்டு அப்படியே பேசும்போது ஐயோயோ சான்ஸே இல்லை, வயசு ஆகுமா ஆகாதான்னு அவரை ஒரு பக்கம் ரசிக்கிறதா, இல்லை அவரோட டைலாக் டெலிவரிக்கு ரசிக்கிறதா, உலகம் எல்லாருமே வந்து கொரோனாவால் கஷ்டப்படுறாங்க, இந்த வைரஸ் தொற்றால் எல்லாரோட வேலை வாய்ப்பு இதெல்லாம் போயிருக்குது, அதுவும் அந்த பர்டிகுலரான அந்த டைலாக் இருக்கிற மீன் விற்கிற ஆயா, அந்த மீனை பிடிக்கிற மீனவன்னு அந்த சான்ஸே இல்லைங்க. டைலாக் டெலிவரிலாம் வேற லெவலில் பண்ணியிருந்தார், அப்படியே சென்சேஷனலாக கொண்டு போய்கிட்டே இருந்தார் தலைவர். ஸோ நம்ம இப்போ வேலைக்கு போகாததுனால நம்மளை சார்ந்து இருக்கக்கூடியவங்களும் வந்து வேலைக்கு போ, அவங்களுக்கும் வந்து வருவாய் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மக்களுடைய குரலாக அவர் நிறைய விஷயங்கள் ஸ்டேஜில் பேசுவார் இல்லையா, பிக் பாஸ் ஸ்டேஜில். அதே மாதிரி இந்த ப்ரோமோலையும் பேசியிருந்தார். அண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்க்கான அனௌன்ஸ்மெண்ட்டையும் வந்து கொடுத்துட்டாங்க. சரி, அது வரைக்கும் நம்ம எல்லாரும் வேலையை பார்ப்போம். என்ன பாக்குறீங்க? டூப்புச்சுக்கு பிக் பாஸ் அப்படின்றது அனௌன்ஸ்மெண்ட்டு சூப்பராக இருந்தது. ஸோ மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக்டவுனால் ரொம்ப வந்து மன உளைச்சலில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற எந்த ஒரு விஷயமே இல்லை. சினிமாவா தேட்டரெலாம் திறக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, ஐபிஎல் பார்ப்போம்னா அதையும் தள்ளி வச்சுட்டாங்க. இப்போ தான் ஐபிஎல் பற்றி ஒரு குட்டி குட் நியூஸே வருது. பட் அந்த மாதிரி மக்களுக்கு ஆடித்தள்ளுபடி அடித்த மாதிரி ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் தான் பிக் பாஸ் சீசன் 4க்கான அனௌன்ஸ்மெண்ட்டே. ஆல்ரெடி இதற்கான கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டெல்லாம் வந்து அப்படியே கெஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நம்ம விஜய் டிவி புகழ், ரம்யா பாண்டியன், மனோபாலா சார், சுனைனா அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்க போது அப்படியே கான்ட்ரவர்சிக்கு இந்த சூர்யா தேவியும் உள்ள வராங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பட் விஜய் டிவி வந்து அந்த மாதிரி எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கல, விரைவில் அப்படின்றது மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மக்களுக்கு அப்படியே நம்ம வீட்டில் நடக்கிற மாதிரி பயங்கரமாக கனெக்ட் ஆயிருக்கும். அந்த நம்ம தமிழ் மக்களுக்கு ரியாலிட்டி ஷோ எந்த அளவுக்கு ஃபேவரேட்ன்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். பிக் பாஸ் சீசன் 1, 2, 3 இருக்கிறவங்க எல்லாம் சினிமாவில் ஜெயிச்சாங்களோ இல்லையோ, பிக் பாஸில் பயங்கரமாக சிரிச்சு திரும்ப சினிமாவில் ஒரு செகண்ட் இன்னிங்ஸே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு சீசன் 4 யாரெல்லாம் வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் கெஸ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த ஒரு பிக் பாஸ் சீசன் 4 நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு ஷேரு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சினி உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மக்கள் நீதி மய்யம் கட்சி சார்பாக கமிலா மேம் வந்து நிற்கிறாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து வாய்ஸ் அவுட்டே பண்ணுறீங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் ஏன் இந்த மாதிரியான எந்த விஷயமே பேசலை? ஆக்சுவலி குடும்பமே கவனிக்காதான், குடும்பம் என்று யாரும் தெரியாது அவங்களுக்கு. அதனால் நான் புதுமை பெண் அவங்களா அவங்களான்னு நினச்சது நான் ஏற்றுக்க முடியாது.